வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். இப்போ இஃப் சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஹார்ஸ் வந்துட்டு என்னை உதச்சிருச்சு, ஸோ என்ன நான் வளர்த்துறேன், என் மேலேயே மரியாதை இல்லாமல் என்னையே உதச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா இங்கே ஹார்ஸை சர்ப்ரைஸ் பண்ணது அந்த பர்டிகுலர் பர்சனோட மிஸ்டேக்கை தவிர அது ஹார்ஸோட மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா மதர் நேச்சர் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுதான். ஸோ இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மதர் நேச்சர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை வந்துட்டு நாம் இங்கே மாற்றிடுறோம். மதர் நேச்சர் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதர் ஃப்ளைட் ஆர் ஃபைட், அதுதான் சொல்லியிருக்கு. ஒன்று ஓடிடு இல்லைன்னா சண்டை போடு, அதுதான் சொல்லியிருக்கு. ஆனால் நாம் இங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதா, எதுவுமே பண்ணாமல் ரியாக்ட் பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அந்த ப்ராப்ளம் அதுவாகவே போயிடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டில் அதுக்கு ப்ராப்ளம் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ என்ன, ஏதாவது ஒரு சிங்கமோ இல்லை ஒரு ப்ராப்ளம் ஒரு புலியோ ஏதாவது ஒன்று வந்துச்சுனா தான், அண்ட் தென் எது வந்தாலும் அதுக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். யூஸ்வலாக எதுவுமே வராது, வந்தால் ப்ராப்ளம் தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாரி வரும், பஸ் வரும், ஆனால் வர்றது எதுவுமே அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வைஸ் வெர்ஸா. ஃபாரஸ்டோட தியரியும் இங்கே டொமஸ்டிகேட் வைல்டோட தியரியும் இங்கே டொமஸ்டிக்கோட தியரியும் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும். அங்கே வந்துட்டு ஒரு எது வந்தாலும் சீக்கிரம் எதுவுமே வராது, பட் எது வந்தாலும் ப்ராப்ளம் தான், அது வைல்டு வைல்ட் தியரி. இங்கே நிறையா வரும் ஆனால் எதுவுமே உன்னை ஹார்ம் பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இங்கே டொமஸ்டிகேட் பண்ணுற தியரி, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்க்கான தியரி. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ஸ் வந்துட்டு இஃப் சப்போஸ் அதோடைய மதர் நேச்சர் அதுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிருந்துச்சு. லாரியை பார்த்தா பயப்படுது, பஸ் வந்தால் பயப்படுது, டூ வீலர் ஒன்று வந்தால் பயப்படுது, பக்கத்தில் வந்தால் ஹார்ன் அடித்தா பயப்படுது, இது எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ஸ்க்கும் சேஃப் கிடையாது, ரைடருக்கும் சேஃப் கிடையாது. ஏன் அது சேஃப் கிடையாது அப்படின்னா, ஹார்சஸ்க்கு மதர் நேச்சர் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஆரல்ஸ் ஃபைட். அப்போது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துச்சுன்னா குதிரை அங்கிருந்து கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட ஆரம்பிக்கும், ஆரல்ஸ் வந்துட்டு அதைய போய் அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். குதிரை ஃபைட் பண்ணுமா? 100% பண்ணுவாங்க. எப்படி, என்ன மாதிரி? தே கேன் பைட், கிக், ஆமாம், ரியர் பண்ணி ஃப்ரண்ட் ஃபீட்டில் இது பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஆமாங்க, ஆமாம். ஸோ அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டூ வீலரோ இல்லை ஒரு பஸ்ஸோ வருது, இது பார்த்து பயப்படுது, ஓட ட்ரை பண்ணுது, நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எங்கன்னே தெரியாமல் ரன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஆஸ் வெல் ஆஸ் வந்துட்டு நின்று அந்த ஆப்ஜெக்டோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகம். ஸோ இங்கே நாம் அதுங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி வில்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ் ஃபியூ அப்டக்கிள்ஸ். அந்த அப்டக்கிள்ஸ் வந்துட்டு அது வரும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உன்னை பக்கத்தில் வரும், பட் உன்னை எதுவும் ஹார்ம் பண்ணாத அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இங்கே நம்மளுடைய ட்ரைனிங்கோட பேசிக் லெவல் அதுதான். ஆமாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுங்களோட மைண்ட் செட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மதர் நேச்சர் அதுங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, என்ன பண்ணியிருக்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வி ஆர் ட்ரைனிங் த ஹார்சஸ். ஆமாங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரைனிங்கோட க்யூ பாயிண்ட்டுங்க. ஸோ அந்த மதர் நேச்சர் சொல்லி கொடுத்த விஷயத்த வென் வி சேஞ்ச் இட், அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் கிடச்சிரும், நியூ ஐடியா கிடச்சிரும். தி செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீ வந்துட்டு என் கூட இருந்தீங்கன்னா 100% உனக்கு சேஃப் அப்படின்றத நம்ம புரிய வச்சிடும். ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம் நம்ம ஹோசஸில். ஸோ அதையும் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. ஸோ நம்ம ட்ரைனிங்கில் வந்துட்டு இந்த ரெண்டு தான் ஒரு பெரிய கீ பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாங்க. இதுக்கு பேர் ரோப் ஹால்டர்னு சொல்கிறோங்க. நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் இது வந்துட்டு ரோப் ஹால்டர்னு சொல்லுவோங்க. இந்த ரோப் ஹால்டர் வந்துட்டு இட்ஸ் மேட் ஆஃப் அ ஸ்டிஃப் ரோப்ங்க. ஸோ இது வந்துட்டு ஹார்ஸோட நோஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் இது ஒர்க் பண்ணுது. இது ஒரு முக்கியமான ட்ரைனிங் எய்டுங்க. நாம் வந்துட்டு நான் ஹார்சஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஹார்சஸ் வந்துட்டு நாங்கள் பிட்டில் ஹேண்டில் பண்ண மாட்டோம். நீங்கள் பொதுவாக வேறு இடங்களில் பார்த்துருந்துருக்கலாம். ஆமாம், கடிவாளத்தில் ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஸோ கடிவாளம் வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான். எங்கள் ஹார்சஸ் எல்லாமே பிட்டோட பிட் இல்லாமல்
ஃப்ரீ ஹேண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பிரைடில்லெஸ் ரைடிங் கூட நம்மளால் பண்ண முடியும். பிரைடில்லெஸ் இந்த பிட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் வி கேன் ரைடுங்க. ஸோ நம்ம ஹார்சஸ் வந்துட்டு பாடி பேலன்ஸு பாடி க்யூஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹார்சஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் கமெண்ட்லேயே வந்து பக்கத்துலேயே இருக்கும்போது ஒரு ஹர்டு, அதாவது ஒரு கூட்டமான ஒரு ஒரு ஹார்ஸோட ஒரு ஹர்டு இருக்கு. அந்த ஹர்டில் அதோடைய ஆல்ஃபா ஹார்ஸ் வந்துட்டு என்ன பாடி லாங்குவேஜ் இது பண்ணுமோ அதை தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ ஹார்ஸ்க்கு வந்துட்டு சில பாயிண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க. அதோடைய ஹைண்ட் நம்ம கிட்ட தே ஷுடன்ட் ஷோ. ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் சம் பேக்ங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ இது பண்ணாலும் ஹார்ஸ் வந்துட்டு அதோடைய பேக் என்கிட்ட காமிக்காது. ஹி வில் ஆல்வேஸ் கிவ் ஹிஸ் ஐஸ் டு மீ ஸோ தட் ஹீ இஸ் லிசனிங். ஆமாம். ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு ஆல்ஃபா மேர் இருக்குது அப்படின்னா அந்த ஆல்ஃபா மேர் என்ன பண்ணும் அப்படின்னா தே வில் ஒரு ஃபீட் ரஃப்ல ஒரு ஹார்ஸ் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த ஹர்டோட தலைவி தலைவியோ இல்லை தலைவனோ, ஆமாம், அந்த குதிரை கூட்டத்தோட ஹெட் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு இங்கே பாரு நான் தான் ஆல்ஃபா, ஸோ நீ என்ன எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாது. அது என்ன பண்ணுன்னா அதோடைய பாடி லாங்குவேஜில் தான் அதை ப்ரூவ் பண்ணும், அதுதான் ஆல்ஃபான்றது. ஸோ என்ன பண்ணும், பக்கத்தில் போகும், தே வில் பின் த ஏர்ஸ், காதை மடக்கி காமிக்கும், தே வில் ஷோ தேர் ஹைண்ட். ஹைண்டை இது பண்ணும்போது அது இது பண்ணலை, அது ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அடுத்தது சும்மா ஜஸ்ட் கிக் பண்ணுற மாதிரி ப்ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கும் மூவ் ஆகலை. ஆமாம், ஆமாங்க, ஆமாம் ஆமாம். இப்போ இது ஒரு ஹார்ஸு, நான் ஒரு ஹார்ஸுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கிருந்து நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் த வின்னர். ஸோ ரெண்டு ஹார்ஸ் சண்டை போடுது, எந்த ஹார்ஸ் ஓடுதோ அது தோத்துருச்சு, எந்த ஹார்ஸ் வந்துட்டு சேஸ் பண்ணுதோ அது வின் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ ஒரு ஃபீடிங் ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு குதிரை சாப்பிட்ருக்கு, இன்னொரு குதிரை போகும்போது ஹெட்டு போகும்போது என்ன பண்ணுங்க, அந்த குதிரை தானாக நகர்ந்து போயிடும். ஸோ அதுதான் அந்த பெக்கிங் ஆர்டரோட இது. நீங்கள் டாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிற அந்த ஆல்ஃபா போய் சாப்பிடும்போது மற்ற ஹார்சஸ் எல்லாம் நகர்ந்துடும். ஆ, ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போது இது இந்த ஹார்ஸ் வந்துட்டு தே ஷுட் நெவர் ஷோ தேர் ஹைண்ட் டு மீ, ஜஸ்ட் தேர் ஐஸ். ஸோ இது இட்ஸ் இந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு இது ஒரு முக்கியமான கீ. ஆமாங்க, ஆமாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஆமாங்க, ஆமாம், ஆமாம். ஸோ இந்த இந்த பாடி லாங்குவேஜ் தான் எல்லாமேங்க இதில். ஸோ ஆமாம், ஆமாங்க, ஆமாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஸோ இது இட்ஸ் இட்ஸ் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்க. அதில் சில கீ எக்ஸசைசஸ் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸோட பர்பஸ் இது, இந்த எக்ஸசைஸோட பர்பஸ் இது அப்படின்னு சொல்லி தெர் ஆர் பர்பஸஸ்ங்க. ஐ ஹாவ் த விப்ங்க, ஐ ஹாவ் த விப்ங்க. விப்ங்க, சாட்டை. ஓகே, இந்த சாட்டை யூஸ்வலாக குதிரையை வந்துட்டு அடிக்கிறதுக்கு இது பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அடிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறேன், பட் இந்த குதிரை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நின்றுருக்கு, அசால்ட்டாக. ஆ, ஹி இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் திங்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா தப்பு பண்ணுற வரைக்கும் நமக்கு அடி விழுகாது அப்படின்றது தெரியும். யா, டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை தவிர மற்ற பண்ணிச்சு அப்படின்னா தட்ஸ் ராங்ல. அடிவிழுகாது. ஸோ இப்போ தப்பு பண்ணிச்சுனாலும் நம்ம வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு நம்ம ஹார்சஸ் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது இதெல்லாம் சில கீ பாயிண்ட்ஸுங்க ஹார்ஸ் ட்ரைனிங்கில். ரெண்டாவது, நீங்கள் நீங்கள் கேட்கணும், என்ன என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, ஹார்ஸ் பண்ணும். அதை விட்டுட்டு ஹார்ஸ்க்கு புரியாத மாதிரி நம்ம சொல்லி அதை பண்ணலைன்னு ஹார்ஸை போட்டு அடிச்சு குதிரை வந்துட்டு தப்பு பண்ணாமல் வி ஷுட் நெவர் பனிஷ்ங்க. இதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிரை தப்பு பண்ணினாலுமே ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது குதிரையை.
அது தப்புன்றத புரிய வைக்க ட்ரை பண்ணணும். புரிய வைக்கலை, புரிய வைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பனிஷ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கும், ஓ நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அதுவும் புரியலன்னதும் அடி விழுக்குது அப்படின்றதும். ஏன்னா சம்டைம்ஸ் ஹார்சஸ் வில் பைபாஸ் யுவர் கமெண்ட்ஸுங்க, இது பண்ணிடும், நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போவெல்லாம் யூ ஷுட் சே இட் இன் அ ஸ்ட்ராங்கர் வே. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர அடித்து குதிரையை திருத்தவே முடியாது. ஆமாம், அடித்து நீங்கள் பயம்தான் கொடுக்க வைக்க முடியுமே. இப்போ இப்போ எங்கள் ஹார்சஸ் வந்துட்டு ஒரு ரைடர் போகிறாங்க, போய் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க ஆக்சிடென்டலாக அப்படின்னாலும் கூட என் ஹார்சஸ் வந்துட்டு தே வில் வெயிட் ஃபார் த ரைடர் டு கெட் அப். அது ஆனால் நீங்கள் அடித்து இது பண்ணி ஒரு குதிரையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வாண்டடாக வில்ஃபுல்லாக உங்களை தள்ளி விட்டுட்டு ஓடியாந்துடும், தே வில் ரன் அவே. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த காலத்தில் ஹார்சஸ் பேட்டிலில் யூஸ் பண்ணும்போது தே ஆர் த ஈஸி டார்கெட்டுங்க, ஈட்டியோ வாலோ ஈஸியாக அதை சார்ஜ் பண்ணிட முடியும். ஆனால் அத்தனை ரிஸ்க்லையும் தே ஸ்டாண்ட் ஃபார் தேர் ஓனர் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் த பாண்டிங் பிட்வீன் த ரைடர் அண்ட் த ஹார்ஸ். ஸோ அது இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட்ங்க.